முத யூடியூப்ல வந்து தச்சமா வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோவே மேடத்தோட வீடியோ தான் பார்த்தேன். வரும்போது என்னுடைய தொடையில வந்து ஒரு பொக்கலமா இருந்தது. முத நாள் என்னால் இங்கே உட்காரவே முடியல. காரணம், அது புண்ணு வந்து ரொம்ப வந்து இதாகி போச்சு, உட்கார முடியல. நிறைய புக்கு படித்தேன். நிறைய புக்கு படிக்கிறதோட தனிமையில் இருக்கும்போது நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இங்கே. அதேதான் ரமண மகரிஷி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன அப்படின்னா, அந்த பிரமிடோடைய எனர்ஜி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. வீட்டில் உட்காந்து பண்ணுறதுக்கும் பிரமிடில் உட்காந்து பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ மௌனத்திலேருந்து நம்ம தியானம் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டே விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தியானம் பண்ணும்போது எப்படி தான் தியானம் பண்ணாலுமே எனர்ஜி வெளில போகுது, எப்படி போகுது, எப்படி சேவ் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. சாத்வீக உணவுக்கு வந்துட்டேன், வெஜிடேரியனாக மாறிட்டேன், இப்போ வந்து வீகனாக மாறிட்டேன். வெஜிடேரியன்னா என்ன, கறி சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் வெஜிடேரியன் கிடையாது. மனிதன் மட்டும்தான் அடுத்த இனத்துலேருந்து பாலை எடுத்து குடிக்கிறான், இது ரொம்ப தவறானது. அதுவும் இப்பெல்லாம் வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாண்டியன். நான் சொந்த ஊர் வந்து எனக்கு ராஜபாளையம். நான் பிஎம்சி எப்படி நான் இங்கே பிரமிடு பற்றி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, முத முத யூடியூப்பில் வந்து தச்சமாக வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவே மேடத்தோட வீடியோ தான் பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்து இப்போ அடிக்கடி பார்த்தேன், மேடத்தோட வீடியோ பார்த்து பார்த்து தான் உள்ளே பார்த்தேன். அப்போ அதை பிஎம்சி மூலியமாக வந்து நம்பர் எடுத்து ஒரு நண்பர் மூலியமாக அறிமுகானேன். ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உள்ளே என்ட்ரி ஆனேன். அப்போ அந்த தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, அந்த குரூப் மெடிடேஷன் வந்து ஜூமில் தான் வந்து கனெக்ட் ஆனேன். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, லெகுலராக பண்ணும்போது ஜூமில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் என்ன வந்துச்சு, எனக்கு பிஸ்னஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் வந்து நல்ல ப்ராப்ளம் ஆச்சு பிஸ்னஸில். தொடர்ந்து இந்த பிஎம்சி வந்த பிறகு ஒரு மாற்றம், மறுபடியும் ஒரு தொழில் முன்னேற்றம் வந்துச்சு எனக்கு. அது ஒன்று ப்ளஸ்ஸு. எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு வரவே முடியல. ஏன்னா தொழில் எப்போ, எனக்கு தொழில் வந்து மோட்டார் தான், டாக்ஸி தான் வச்சுருக்கேன் நான், வரவே முடியல. ஏதோ ஒரு ஈர்ப்புனால ஃபஸ்ட்டு இந்த சென்டருக்கு இப்போ தான் முத முதல் வந்திருக்கேன் நான். வந்த நாளில் வந்து என்ன ஒரு கிடச்சுன்னா, எனக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தாகவே வந்து ட்ராவல் ரொம்ப லெஸ்டே கிடையாது. வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய தொடையில் வந்து ஒரு பொக்கலமாக இருந்தது. நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை தான், எப்படிடா உட்கார போகிறோன்ட்டு தான் யோசனை, ரொம்ப ஒரு யோசனை. கிளம்பிட்டேன், திரும்பவும் நான் அப்புறம் வந்து ரெஸ்ட்டு இப்போ வீட்டில் இருந்தோம் பிளான் பண்ணேன். அவர் தேவராஜ் சார் என்னை கால் பண்ணிட்டே இருந்தார். சரி, அப்போ இருப்பு திரும்ப என்னடா யோசிச்சு சொல்லவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, அப்போ கிளம்பி பஸ்ஸில் வந்துட்டேன். அப்போ திருப்பூரில் வந்து சாரோட கார்லேயே ட்ராவலில் இன்னொரு கார்லேயே வந்துட்டோம். முத நாள் என்னால் இங்கே உட்காரவே முடியல. காரணம், அது புண்ணு வந்து ரொம்ப வந்து இதாகி போச்சு, உட்கார முடியல. அப்போ யோசிச்சு பார்த்தோன்னே அந்த மெடிடேஷன் சேரில் உட்கார உட்காந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அந்த நானே சேர் வாங்கி உட்காந்துட்டேன். இப்போ பாருங்க என்னன்னா, அந்த புண்ணு வரு புண்ணு உடையில செய்யலை, அப்படியே வந்து இதாகிருச்சு. அந்த வழியே இல்லை எனக்கு, துப்புரம் இல்லை. இந்த 3 நாள் கிளாஸில் எனக்கு அந்த வழியே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன். இப்போ சேர்ல உட்காந்து ஃப்ரீயாக இருக்கேன். உண்மையிலே இந்த பிஎம்சிக்கும் அந்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னோடய பேர் சதீஷ். நான் வந்து கிருஷ்ணகிரியிலிருந்து வரேன். நான் 2 இயர்ஸாக மெடிடேஷன் பண்ணுறேன். எனக்கு இந்த மௌனத்தில் வந்து என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து தாட்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும். ஆனால் இங்கே வந்த பின்னாடி ரொம்ப பீஸாக, நான் ரொம்ப டீப் மெடிடேஷன் நான் பண்ணேன் இந்த 5 டேஸுமே. எனக்குள்ளே வந்து அந்த அமைதியை, அந்த பீஸை வந்து நான் ரொம்ப உணர்ந்தேன். நான் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு நான் போனேன். ஸோ அதனால் என்னோடய லெசன் என்ன அப்படின்னு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாக பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக லிசன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். எப்பயுமே வந்து நாம் தான் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்மளோட குறைகள் நிறைகள் வந்து நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. எப்போ நம்ம வந்து அடுத்தவங்களோட பேச்சை நம்ம அதிகமாக கேட்குறோமோ அப்போ தான் நம்மளோட வளர்ச்சி அப்படின்றது உண்மையாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த மௌனத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதேதான் ரமண மகரிஷி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன அப்படின்னா, தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவா எருணாச்சலா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, உண்மை என்னன்றத நம்ம வந்து தேடணும் ஓடணும் அப்படின்றது இல்லை. நம்ம சும்மா உக்காந்தாவே உண்மை என்ன, அந்த ஆன்மீகம்னா என்ன, நம்மளை பற்றி என்ன புரிதல் அப்படின்றது நமக்கு இயல்பாகவே கிடைக்கும் அப்படின்றது இதில் ரமண மகரிஷி நமக்கு சொல்கிறாருங்க. நிறைய புக்கு படித்தேன். நிறைய புக்கு படிக்கிறதோட
தனிமையில் இருக்கும்போது நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இங்கே. ப்ளஸ் வந்து மௌனத்தை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து சொன்னாங்களாம், நாலு பேர் வந்து நீங்கள் மௌனம் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் விட்டாங்களாம். அவங்கள நாலு பேருமே மௌனம் இருந்தாங்க. மௌனத்தில் இருக்கும்போது அவங்க நாலு பேருமே கரெக்டாக 5-6 மணி வரைக்கும் மௌனம் இருக்க வச்சாங்க. ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்து, அப்பா இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டாவது இருக்கிறவன், ஏண்டா நீ பேசுன அப்படின்னு இவன் சொல்கிறான். ரெண்டாவது இருக்கிறவன், மூணாவது நீ ஏண்டா பேசுன. நாலாவது, அப்பா நான் மட்டும்தான் பேசலை அப்படின்னு சொன்னானான். அந்த மாதிரி ஒருத்தங்களை கம்பைன் பண்ணி அவங்க பேசிட்டாங்க இவங்க பேசிட்டாங்க அப்படின்னு இல்லாமல், நாம் வந்து எந்த அளவுக்கு பேசாமல் இருக்கோமோ நமக்குள்ளே வந்து அதிகமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து நம்ம மௌனம் இருந்தால் இங்கே ஏதோ ஒரு மெடல் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு இல்லை, உண்மையாகவே மௌனம் இருந்தால் அப்படின்னா நமக்கு நாமளே கொடுக்குற ஒரு மெடல் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. சரி, 30 நிமிஷம் பண்ண எனக்குள்ளே ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்துச்சு. அப்புறம் 30ன்றது 1 மாறிச்சு. சரி, அந்த 1 ஹவரே நல்லா இருக்கேன்ட்டு அதுவே பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டினியூவாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அவேக்கிங் யூத் ப்ரோக்ராம் இருக்குது, இதுக்கு முன்னாடி 2 ப்ரோக்ராம் எக்னத்துக்கெலாம் வந்தேன். ஸோ பிரமிடோடைய எனர்ஜி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. வீட்டில் உட்காந்து பண்ணுறதுக்கும் பிரமிடில் உட்காந்து பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. சரி, பிரமிடில் உட்காந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம், எவ்ரி 6 மந்த்துக்கு அப்புறம் வர ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். சரி, எக்ஸாம் இருந்தாலும் கூட சரி நம்ம அவேக்கிங் யூத் அட்டன் பண்ணலான்ட்டு பைமாக்கு வந்தேன். அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு தான் வந்தேன். சரி, மௌனம் ஃபர்தர் கண்டக்ட் பண்ணுறாங்க மேடம், சரி மௌனம் அட்டன் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ மௌனத்திலேருந்து நம்ம தியானம் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டே விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தியானம் பண்ணும்போது எப்படி தான் தியானம் பண்ணாலுமே எனர்ஜி வெளில போகுது, எப்படி போகுது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டே மௌனம் இருக்கும்போது முடியல என்னால், ஐயோ என்னை விட்டுருந்தா நான் போயிடு வீட்டுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் இப்படி போகிறாங்க, இந்த பக்கம் பாதி போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. சரி என்ன பண்ணுறது, தியானமும் பண்ண முடியல. தியானம் பண்ணாலும் கண்ணில் 2 பக்கம் தண்ணி வருது, என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்குள்ளே நான் கடந்து போக ஆரம்பித்தேன். ஸோ உள்ளே போக 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 என்னுடைய பாஸ்ட் லைஃப்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூல் டேஸ், அப்புறம் காலேஜுடைய மெமரிஸ் எல்லாம் வந்து வந்து போக போக அழுக ஒரு பக்கம் வருது. 1 டே ஃபுல்லாக எனக்கு தியானமே நடக்கலை. ஸ்டார்டிங்கில் தியானம் நடந்துச்சு, ஆனால் இப்போ 1 டே ஃபுல்லாக தியானம் நடக்கலை. என்ன பண்ணுறதுன்னு புரியலை எனக்கும். சரி ஏதோ தப்பாக பண்ணுறோமா, மேம்கிட்ட போய் கேட்டலாமான்னு நினச்சேன். சரி இல்லை இல்லை, சதீஷ் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ மௌனத்துலேருந்து தியானம் பண்ணிப்பாரு, அப்போ தெரியும் என்னுடைய டெக்னிக் நான். ஒன்றுமே புரியல. சரி என்னடா இப்படியே போயிடலாமா வீட்டுக்குன்னு நினச்சேன். டக்குன்னு அன்றைக்கி நைட்டு சடனாக ஃபீவர் வர மாதிரி ஆரம்பிச்சிச்சு, கோல்டு, ஒன்றும் முடியல சுத்தமாக என்னால். சரி என்ன பண்ணலான்ட்டு நேராக கணேச எல்லோரும் இங்கே வந்து தியானம் பண்ணுறாங்கன்னு போய் நேராக கணேசில் உட்காந்துட்டேன். ஐயையோ நம்ம வீட்டுக்கே போயிருக்கலாமே, இதான் இந்த தியானமாக நினச்சிட்டு திரும்ப உக்காந்தேன். உக்கார எனக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா மரத்தை கூட பேச தோல்லாமல் முடியல, போய் கட்டி பிடிச்சிக்கலாமா, நேச்சர் கூட கனெக்ட் ஆரம்பித்தேன். அப்புறம் 3வது நாள் வந்து ஏதோ ஒரு லைட்டு பயங்கரமாக தியானம் பண்ண அதிகமாக ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ தான் வந்து 1 நாளைக்கு 8 மணி நேரம் தியானம் பண்ணுறேன். இதுக்கு மாதிரி நான் பண்ணதில்லை. காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் இப்படி தான் உட்காருவேன், அதுவே பத்தாது. ஆனால் 8 மணி நேரம் நான் இங்கே வந்து இந்த மௌனத்தில் இருக்கும்போது தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தோன்னா டக்குன்னு கணேஷா பிரமிடில் பண்ணும்போது ஒரு பயங்கர ஒரு லைட் உள்ள அப்படியே உள்ள என்று பாஸ் ஆகுது, சைலன்ஸ். அப்படியே எனக்கு தியானம்னா இதுதானே எனக்கு இப்போ தான் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து தியானம்னா சரி 1 ஹவர் பண்ணுறோம் அமைதியாக இருக்குன்னு நினச்சேன், பட்டு அந்த தாட்ஸ் வந்து சுத்தமாக வரல எனக்கு. இங்கே வந்து பிரமிடில் உட்காந்து பண்ணும்போது அந்த தாட்ஸுன்றது எனக்கு சுத்தமாக வரல. இன்னும் மௌனத்தில் உட்காந்து பண்ணும்போது எனக்கு சுத்தமாகவே தாட்ஸே வரல. இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இது கடந்து போக 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 ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு எனக்குள்ள, கிளாரிட்டி. அப்புறம் எனர்ஜி அந்த சேவ் ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசாமல் மௌனத்திலேயே தியானம் பண்ணும்போது நம்மளால் எனர்ஜி சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த 2 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்.